ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க. அதில் மூத்தவன் எப்போதுமே கொஞ்சம் சுயநலக்காரனாகவே இருப்பான். ஆனால் தம்பி எப்படி இருப்பான் அப்படின்னா, எல்லார் மேலேயும் ரொம்ப பாசமாக கேட்குறதெல்லாம் விட்டு கொடுக்குற அளவுக்கு இருந்தான். இவங்க என்ன நினச்சாங்க, பெரியவன் கண்டிப்பாக நாளாக நாளாக சரியாயிடுவான், தம்பியை புரிஞ்சுக்குவான், தம்பிக்கிட்ட சண்டை போடாமல் இருப்பான் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. நிறைய நேரத்தில் தம்பி விட்டு கொடுக்கறதுனால அண்ணன் ஜெயிச்சுட்டே வந்தான். அதனால் என்னாகுது, அண்ணனோட குணம் நாளுக்கு நாள் சுயநலமாக மாறிச்சே தவிர தம்பிக்காக அவன் எதுவுமே செய்ய தயாராகவே இல்லை. இதனால் அவங்க அப்பா கொஞ்சம் மனசு உடஞ்சி இறந்தும் போயிடுறார். நாளடைவில் அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அண்ணனும் தம்பியுமா வாழுறாங்க. இந்த நேரத்தில் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுது, அதுவும் பணக்கார பெண்ணையே கல்யாணம் ஆகுது. தம்பியை வெறுக்க ஆரம்பிக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான், தம்பிக்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவனுக்கு அந்த வீட்டு ஓரமாக ஒரு குடிசை போட்டு அங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். தம்பியும் அண்ணனுக்காக விட்டு கொடுத்துட்டு அந்த குடிசையில் வாழ துவங்குறான். ஆனால் உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து தன்னோட அண்ணங்கிட்ட போய் கேட்குறான், அண்ணா ஊருக்கு வெளியே எனக்கு இடம் இருக்குல்ல, அதில் நான் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் உங்களோட காளமாடு எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறான். ஆனால் அண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் என்ன சொல்லிடுறான், உனக்கு எதுக்கு காளமாடு, பேசாமல் என்னோடய நாயை எடுத்துகிட்டு போய் உழுதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்ட உடனே என் தம்பிக்கு ரொம்ப வருத்தமாயிடுது, அண்ணன் நமக்கு எந்த உதவியும் செய்யலையே அப்படின்னு சோகமாக உட்காந்துருக்கான். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து அவனை கூப்பிடுறாரு, அப்பா தம்பி இங்கே வா அப்படின்னு. என்னையா அப்படின்னு அவன் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அப்பா நீ இங்கே நடந்ததெல்லாம் நான் கேட்டுகிட்டே தான் இருந்தேன், நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சேன்னா கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு சந்தேகமாக இருக்குது, இவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு. நான் வேறு யாரும் இல்லை, இந்த நாட்டோட அரசன்தான் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு, அந்த அதிர்ச்சியோடையே கேட்குறான், நான் என்ன பண்ணணும் அரசே அப்படின்னு. உடனே அவர் கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவனோட காதில் சொல்லிட்டு போயிடுறார். இவனும் நேராக அந்த 1000 ரூபாயை கொண்டுட்டு நேராக வர்றான். தன்னோட அண்ணன்கிட்ட போய், அண்ணா இந்த 1000 ரூபாயை வச்சுக்கோ, எனக்கு உன்னோட நாய் ரெண்டையும் கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன முட்டாளாக இருப்பானா, இப்படி 1000 ரூபாய் கொடுத்து ரெண்டு நாயை வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு. பரவாயில்ல, நமக்கு வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தன்னோட நாய் ரெண்டையும் கொடுத்துட்றான். இதான் தன்னோட அந்த குடிசை முன்னாடி கெட்டி போட்டு ஊரில் இருக்கிற எல்லா நாயும் போய் பிடிச்சிட்டு வரான். டெய்லி ஒன்று ஒன்றா பிடிச்சி தன்னோட வீடு ஃபுல்லாக நாய் கூட்டமாக இருக்குது. அதுக்கு நல்லா சாப்பாடு போடுறான். நாள் ஆக ஆக அந்த நாய்கள்லாம் நல்லா கொழுத்து போய் இருக்குது. அதனால் எல்லா நாய்களையும் எடுத்துகிட்டு போய் அரண்மனை வழியாக போகிறான். போய் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாய் வாங்கலையா, இந்த நாய் அதிசயமான நாய்கள், ஒரு நாயோட விலை 1000 ரூபாய் அப்படின்னு விற்க ஆரம்பிக்கிறான். இதை ஊர் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு, இதை போய் யாராவது வாங்குவாங்களா, 1000 ரூபாய் கொடுத்து இந்த நாயை வாங்கணும், அப்படி என்ன அதிசயமாக நாயாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட அரசர் என்ன பண்ணுறாரு, அமைச்சரை கூப்பிட்டு தெரியாத மாதிரி கேட்குறாரு, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. ஒருத்தன் நாயை விற்கிறதுக்கு வந்திருக்கான், நாயை விற்க வந்திருக்கானா, அப்போ வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எவ்வளோ விலை அப்படின்னா 1000 ரூபாய் அப்படின்னு தன்னோட 1000 ரூபாய் கொடுத்து ஒரு நாயை வாங்கிடுறாரு. உடனே ஊர் மக்கள்லாம் நினைக்கிறாங்க, அரசரே வாங்கும்போது ஏன் அந்த நாய் உண்மையிலே அதிசயமான நாயாக இருக்கக்கூடாது, அதனால் நாமளும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை நாயும் 1000 பொற்காசு கொடுத்து வாங்கிடுறாங்க.
இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த விவசாய நிலத்தையே நல்லா உழுது அவனுக்கு தேவையான விவசாயங்கள்லாம் பண்ணி பெரிய பணக்காரனாக மாறுறான். இதை பார்த்துக்கிட்டே இருந்த அவன் அண்ணன் ஒரு நாயை வச்சு இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டானே, அப்போ நாம் ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஊரில் உழுக்கிற எல்லா நாயும் பிடிச்சிட்டு வந்து சாப்பாடு போடாமல் அப்படியே பட்டினியாக வச்சுருக்கான். எல்லா நாயும் சோர்ந்து போய் இருக்குது. அந்த நேரத்தில் தான் இவன் போய் கடைத்தெருவில் விற்கிறதுக்காக போகிறான். அதிசயமான நாய் வாங்கிக்கோங்க அப்படின்னு. எல்லாரும் ஏற்கனவே ஒருத்தன் விற்றுட்டு போனதில் ஏமாந்து போய் இருந்ததுனால இவனோட கூட்டாளி தான் அவன் சொல்லிட்டு இந்த அண்ணங்காரனை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரம் தம்பி ஓடி வந்து அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்து அவங்களுக்கு வேண்டிய அந்த காசெல்லாம் கொடுத்துட்டு தன்னோட அண்ணனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தான் அண்ணன் தம்பியோட அந்த பாசத்தை உணர்றார். அப்போ தம்பி சொல்கிறான், அண்ணா நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்திருந்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்திருக்காது, இல்லை நானும் யாரையும் ஏமாற்றிருக்க மாட்டேன், நீங்களும் இப்படி போய் அடி வாங்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போன்னா அவங்க அண்ணன் தன்னோட தப்பை உணர்றாரு. இப்போ புரியுதா சில்ட்ரன், நாமளும் நம்மளோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட சின்ன சின்ன சண்டைகள் போடலாம், ஆனால் அவங்கள வெறுப்பேற்றுற அளவுக்கு அவங்க வெறுக்கிற அளவுக்கு நாம் சண்டை போடக்கூடாது. ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும். என்றைக்குமே ஒற்றுமை வலிமை தரும் அப்படிங்கிறதுல நாம் நிறைய கதைகள் பார்த்துருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாலு மாடுகள் ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக இருக்கும்போது சிங்கத்தால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் எப்போ ஒற்றுமையை இழந்தாங்களோ அப்போ அவங்க தங்களோட உயிரையும் இழந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் அப்பா நாலு குச்சியை சேர்த்து உடைக்க சொல்லும்போது உடைக்க முடியாதது ஒரு குச்சியை வச்சு உடைச்சிட்டாங்க. ஸோ நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் யாராலையும் நம்மளை வெல்லவே முடியாது. நாம் தான் எப்போவுமே சாதிக்கக்கூடியவங்களாக இருப்போம். அதனால் யாருக்கிட்டேயும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி உறுதி எடுத்துக்கணும். ஓகேவா சில்ட்ரன், நமஸ்தே சில்ட்ரன்.